நான் தலையோட ஆக்டிங் வேற லெவல் நான் ஆஸ்கர் நான் கண்டிப்பா ஆஸ்கர் நான் படம் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ நல்லா சூப்பரா இருக்கு படம் பயங்கரமா இருக்கு வேற லெவல் தல ஸ்கிரீன் பிளே ஆக்டிங் அதுக்கும் கருணாஸ் பையன் தனுஷ் அவரு இவரு வேற லெவல்ல நினைச்சுக்கிறாங்க நேஷனல் நேஷனல் படம் சூப்பரா இருக்கு எல்லா ரைட்டையும் வேற லெவல் ஆஸ்கர் போது அப்ப பேசலாம் சக்சஸ் மீட்ல வெற்றி பெறுவோம் நல்லா இருக்கும் அவரு நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ஜோனியில் தான் போத படம் தனுஷ் சார் எப்பவுமே போல சூப்பரா பண்ணியிருக்காரு கண்டிப்பா ஒரு ஹேட்ரிக் ஹிட் ஆகும் அதே மாதிரி நேஷனல் அவார்டு எல்லாமே சூப்பரா கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா நேஷனல் அவார்டுக்கு நாமினேட் ஆகும் சூப்பரா பண்ணியிருக்காரு தனுஷ் பேருக்கு செம்ம ட்ரீட்டு புரியல அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு கருணாஸ் பையன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆனால் டிஜே அவர் கொஞ்சம் சீன் தான் வராரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் தான் மெயினாக இருக்கிறாரு வந்தது மாசாக செஞ்சுட்டு போயிட்டார் டிஜே மியூசிக் அதே போல் தான் ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு சாங்ஸும் சரி கேட்கறது கரெக்டாக இருக்குது இந்த வில்லேஜ் சீக்வென்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது மியூசிக் தனுஷ் கெட்டப் சூப்பராக இருக்குது சார் வேறு எதுவுமே இல்லை அழகாக பண்ணியிருக்காங்க அந்த வயசான கெட்டப்லாம் ரொம்ப இல்லாமல் சூப்பராக செஞ்சுருக்காரு பக்காவாக பண்ணிட்டார் வெற்றிமாறன் கண்டிப்பாக தனுஷ் அவார்டு எதிர்பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு இந்த நல்லா பண்ணியிருக்கேன் தனுஷ் ஈக்குவலாக பண்ணியிருக்கேன் படம் வேறு லெவல் ப்ரோ க்ளைமேக்ஸ்க்காக பார்க்கும் சூப்பர் சூப்பர் பயங்கரண்ணா படம் பயங்கரண்ணா போய் பாருங்கண்ணா படம் நல்லா இருக்கு ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ படம் வேறு லெவல் ப்ரோ செம்ம வெறித்தனம் அசுரத்தனம் ப்ரோ வெறித்தனமாக பயங்கரமானண்ணா அர்த்தே தரமாக இருந்தது தலைவா அடித்தட்டு மக்களை எந்த அளவுக்கு உயரணுமோ அந்த அளவுக்கு உயர்த்திருக்காரு ஒரே டைலாக்ல படத்தை முடிச்சிட்டாரு டைலாக் ஒரே கருத்து என்ன காடு இருந்தால் பிடுங்கி போனோம் காசு இருந்தால் பிடுங்கி போனோம் கல்வியை மட்டும் பிடுங்க முடியாது சிதம்பரம் அந்த ஒரு டைலாக் படமே முடிஞ்சு தரா படம் வேறு லெவலில் இருக்கு ப்ரோ எல்லாமே பயங்கரமாக இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வெற்றிமாறன் சார் காம்போ பார்த்துருப்பீங்க வட சென்னை ஆடுகளம் பொருளாதாரம் வந்திருக்கோம் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு தனிப்பட்ட விஷயத்தை சொல்லியிருப்பாங்க அதை தாண்டி இந்த படத்தில் வந்து என்னென்னா எமோஷ்னலாகவும் கொஞ்சம் டச்சிங்காக இருக்கும் கேமரா ஆங்கிள்ஸ்னால் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க ஜிவிபிரா சார் பார்த்தீங்கன்னா மியூசிக் ரொம்ப நாள் கழித்து பயங்கரமாக கொடுத்துருக்காரு தெரிக்கட்டு ஆடுகளம் பொருளாதாரம்லாம் கொடுத்தாங்க அதை தாண்டி நல்லா கொடுத்துருக்காங்க ஆனால் படம் நம்ம எதிர்பார்த்து போன வேறு அங்கே போனால் எமோஷனில் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அழுதுருவீங்க இன்டர்மிஷன் நல்லா இருந்துச்சுன்னா இன்டர்மிஷன் பார்த்தீங்கன்னா பாஷா லெவலில் கொடுத்துருந்தாங்க மாசாக இருந்துச்சு பையனை கொடுத்தது கருணா சார் பையனாக அடிச்சிருந்தாங்க தாண்டி தேஜா அதை பண்ணியிருந்தாங்க மஞ்சு வாரியர்லாம் பண்ணியிருந்தாங்க அவருக்கு புதுசாக இருக்குது இது அவார்டுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எதிர்பார்த்தது கரெக்டாக இருக்குது எதிர்பார்த்த மாதிரி அவர் எப்பவே எக்ஸ்ட்ரா நரி தான் அதை சொல்லவே முடியாது ஆசப் எல்லாம் எடுத்துருக்கோம் சம படம் நான் தனுஷ் சக்தி வேறு லெவல் வேறு லெவல் நான் வெற்றிமாறன் தரம்ண்ணா சூப்பராக ஒர்த்து ப்ரோ ஒர்த்து ப்ரோ வெற்றிமாறன் படம் வேற லெவல்ல தீராபல ஜி பிரகாஷ் மியூசிக் சரியான மியூசிக் போட்டிராபல சத்தியமா சொல்றேன் சரியான மியூசிக் போட்டிராபல அதே மாதிரி ஃபைட் எல்லாம் புட்டு புட்டு பண்றாபல எப்படி செய்யாமோ அதே மாதிரி எடுத்து பண்றாபல ஃபைட் எல்லாம் வேற லெவல் அதே மாதிரி வந்து அந்த புதிய எங்கள் தலையேற்ற மாதிரி கொஞ்சம் சூப்பராக நினச்சிருக்காங்க அவங்கள கொஞ்சம் எமோஷனலாக நினச்சிருக்காங்க கொஞ்சம் ஃபீலியாக நினச்சிருக்காங்க அதேமாதிரி இப்போ சொல்கிறேன் அப்போ சொல்கிறேன் இந்த மாதிரி அந்த மாதிரி கிடையாது படம் வேறு மாரி இந்த படம் ஓகேவா இந்த மாதிரி வேறு மாரி எங்கள் தலையாச்சிக்கு ஆளே இல்லை வரவும் முடியாது உலகத்தில் பிறந்து வந்துதான் வரணும் இதோட முடிச்சுக்கிறேன் எங்கள் தலையாச்சிக்கு எவ்வளோ வர முடியாது விஜய் அஜித் கிஜித்து எவ்வளோ வர முடியாது எங்கள் தலையாச்சிக்கு எவ்வளோ வர முடியாது ஆஃப்டர் ஆடுகளம் நான் செம்ம படம் சூப்பர் தனுஷ் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்த்ததில்லை அப்பா அம்மா கேரக்டர் ரொம்ப பக்காவாக இருக்குது படம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ரெண்டு பசங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வெற்றிமாறன் ஸ்டைலில் இருக்குது படம் தனுஷ் வெற்றிமாறன் காம்போ இன்னும் வரணும் இன்னும் டெவலப் ஆகணும் படம் பயமாக இருக்குது நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்குது மியூசிக்லாம் செம்மையாக பண்ணிக்கலாம் ஜி பிரகாஷ் இந்த மாதிரி படம் இன்னும் வந்துனே இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் படம் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு படம் நல்ல லெவல் தலைவர் தலைவர் பின்னிட்டு வெற்றிமாறன் கதைக்காகவே எடுக்கலாம் ராவான ஸ்டோரி யாருமே எடுக்க முடியாது வெற்றிமாறன் தவிர அது காம்போ வந்து தனுசு தவிர வேற யாருமே போட்டா சூட்டே ஆகாது வேற லெவல் படம் சூப்பரா அசுரன் விட்டாரு அசுரன்னா இதுதான் அவ்வளோதான் அந்த மாதிரி இந்த மாதிரி ஜி பிரகாஷே கரெக்டா இப்பதான் வசிக்கிறாரு ப்ரோ இந்த படம் செம்மையா இருந்துச்சு ப்ரோ எஸ்டிஆருக்காக வெயிட்டிங் நெக்ஸ்ட் எஸ்டிஆர் வரணும்ல அதுக்காக வெயிட்டிங் வேற லெவல் தர நீங்கள் இங்கே எடுக்கிறது உள்ளே உட்காந்து பார்த்துருவாங்க பார்த்தா போய் அடுத்த ஷோ போயிட்டு வரேன் 10:45 ஷோ போகிறேன் இப்போ ஓகே ஓகே இல்லை நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் தரேன் என் தலைவர் உனக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கல சினிமா வேஸ்ட்டு சினிமாவை தூக்கிடுங்க செம்மையாக இருக்குது படம் வெற்றிமாறன்
தனுஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறது, நம்ம அவர் ரெண்டு பேர் பண்ண ஃபஸ்ட்டு காம்போடு அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸு பிஜிஎம் ஜி பிரகாஷ் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. வேறு லெவல் படம், படம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு அழகான ஒரு அரசியலையும் சொல்லியிருக்காங்க இதில். இதில் வந்து அப்பா பையனுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. மொத்தத்தில் வந்து தனுஷ் ஆக்டிங் சூப்பர், வெற்றிமாறன் வந்து அழகான ஒரு படைப்பு கொடுத்துருக்காரு. மீண்டும் அவர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. மகிழ்ச்சி, நல்லாயிருக்கு. நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம். வெற்றிமாறன் அடுத்த ஒரு ஹீரோ, ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டில் நோ தனுஷ் கூட பண்ணிட்டுருக்காரு, இன்னொரு சேஞ்ச் எதிர்பார்க்குறேன். வெற்றிமாறன் சார் அடுத்த ஹீரோ கூட நான் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறேன். சிம்பு கூட நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் சிம்பு கூட வடசென்னை தான் பண்ண வேண்டியது, வடசென்னை தனுஷ் சார் பண்ணிட்டார். இன்னொரு சேஞ்ச் எதிர்பார்க்குறேன். வெற்றிமாறன் சார் திரும்பி ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், இன்னொரு தனுஷ் கூட ஸ்டில் நோ பண்ணிட்டுருக்கேன். எல்லா படமும் ஹிட்டு, ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறேன். அடுத்த ஹீரோ கூட நீங்கள் ஒரு படம் பண்ணணும் சார். ஆ, நல்லா இருக்கு, நான் பார்க்கலாம். சாமியார் வேறு லெவல் மூவி, வெற்றிமாறன் தனுஷ் வேற லெவல். ஆ, தனுஷ் பாய் செம்ம ட்ரீட் அண்ணா, நல்லா இருக்கு ப்ரோ. டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, டபுள் ஆக்ஷன்ல வா வா வா. படம் சூப்பர் ப்ரோ, சூப்பராக இருக்கு. நல்லா ஆக்டிங் வேற மாதிரி ப்ரோ. கேஸ் மஞ்சு வாரியர் நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்க ஒய்ஃப் ஆகிறவங்க பழைய இந்த கருணாஸ் பசங்க எல்லாம் நடிச்சோம். பிஜிஎம் தரமாக இருந்தது. அதே காம்போ வந்து ஜி பிரகாஷ் வெற்றிமாறன் தனுஷோட காம்போ நல்லா இருக்கு. கண்டிப்பாக தனுஷோட ஆக்டிங்க்கு நேஷனல் அவார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தனுஷ் கூட பசங்களாம் ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க, அது அப்பாவாக நடிச்சிருக்காரு தனுஷ், பசங்க ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்குமே மனசு நிற்கிற மாதிரி தான் இருக்குது. வெற்றிமாறன் கிளாப்ஸ் கண்டிப்பாக. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக அப்பா வந்து பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல படம், சீரியஸாக செம்ம படம் கொடுத்துருவாங்க. காம்போ வந்து செம்மையாக இருக்குது. ஜிவியோட மியூசிக் வந்து சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் பாருங்கள் தலைவன், ஸோ அசுரன் செம்மையாக நடிச்சிருக்காரு. ஸோ ஆஸ் யூஷுவல் வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் காம்பினேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு படம். ஸோ ஒரு இடம் சம்மந்தமான படம். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அப்புறம் தனுஷ் ஆக்டிங்கை சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு அப்பாவாக என்ன பண்ணணுமோ அது சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் தார்மாறு. ஸோ ஃபைட் சீன்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்கண்ணா. எக்ஸ்பெக்ட் பண்ணோட செம்மையாக இருந்தது, சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ மரியாதை ஃபுல்லாக எல்லா ஷோ நாங்கள் இன்வெட் போயிட்டுருக்கோம். அசுரன் வேட்டை ஆரம்பம். தனுஷனுக்கு வெற்றிக்காரன் காம்போலே பெஸ்ட்டு காம்போன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பொல்லாதவன், விசாரணை, வடச்சென்னை இதெல்லாம் சேர்த்து ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. தனுஷன் ஆக்டிங் பற்றி கேட்டிங்கன்னா 40 வயசு 20 வயசு கேரக்டரில் வராரு, ஒரு பிசுறு கூட இல்லை. அவரோட கேரக்டர் அவர் கச்சிதமாக பண்ணியிருக்காரு. அந்த பிஜிஎம் வேறு லெவல். ஜிவி பிரகாஷ் மொத்தமாக படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 5 seconds இருக்குது. அந்த 5 seconds மட்டுமே போதும் இந்த படம் பிளாக் பஸ்டர். அவார்டு இந்த வருஷம் அவார்டு தான், தனுஷுக்கு தான் அவார்டு. வேறு இந்த படம் எந்த இதுவுமே இல்லை. ஒத்த சிறப்பு இப்போ ஆஸ்கர் போதுங்கிறாங்க. இந்த படத்துக்கு ஆஸ்கர் கண்டிப்பாக பரிந்துரை செய்யப்படும். கலைப்படி அஸ்தானம் வந்து கரெக்டான படத்தை சூஸ் பண்ணியிருக்காரு. மக்கள் ஏற்றுக்கொண்ட படம் தான் ஹிட்டு, பிளாக் பஸ்டர். தேங்க்ஸ். நான் இடையில பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக் வந்துச்சுன்னா, இன்ட்ரோல் பிளாக்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஐஸ்வர்யா தனுஷ் மேம் இருந்தாங்க. அதை தாண்டி கருணா சார் பையன் எல்லாருமே ஒரு வீடியோ கால் வந்துச்சு. அங்கே யாராவது பேசிகிட்டு இருக்காங்க அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து லைனில் வந்தார். ரொம்ப ஹாப்பியாக லண்டன்லேருந்து கால் பண்ணி, லண்டன்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் இன்ட்ரோல் பிளாக் அப்போ முடிஞ்சு அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். உள்ளரிச்சு போயிருந்துச்சு, பாஷா லெவலில் இருந்துச்சு. இப்போ மாசா வந்திருக்கேன். படம் எதிர்பார்த்து வர எமோஷனலாக வர மாதிரி இருந்துச்சனால அந்த விஷயம் அவர் இல்லை இங்கே அந்த, ஆனால் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் பொல்லாத பூமி பாட்டுக்கில் அதில் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இடையிலையும் தலைவர் வந்து ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட் சாங் பண்ணியிருக்காரு, அது நல்லா இருந்துச்சு. ஓவரால் படம் வேறு லெவலில் இருக்குன்னா கேமரா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த காம்போ இன்னும் மேலும் மேலும் வளர்ந்துட்டே போகணும் எத்தனை வருஷமானாலும். வெற்றிமாறன் சாருக்கு வாழ்த்துக்கள். படம் வந்து உண்மையாகவே வெற்றிமாறன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் பார்த்து பார்த்து காட்டுலேயும் வெயிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. தனுஷ் சார் சொல்லவே தெரியல, அவர் ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ரெண்டு கேரக்டரில் நடிச்சிருக்காரு, சின்ன வயசுலேயும் நடிச்சிருக்காரு, வயசான கேரக்டர்லையும் நடிச்சிருக்காரு. ரெண்டு ரோல்லையும் பக்கவாக அவர் நல்லா படிச்சுட்டு பண்ணியிருக்காரு. இவங்க மஞ்சு வாரியர் ஃபஸ்ட்டு படம், தமிழ் படம். ஆனால் ஃபஸ்ட்டு படம் வேறு தெரில, ஏதோ 50-60 படம் பண்ண மாரி தமிழில் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோலும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. கருணாசன் பையன் அவரும் நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ப்ளஸ் இன்னொரு ப்ளஸ் இருக்குது, பிஜிஎம் ஜிவி பிரகாஷ்குமார் 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் தனுஷ் சார் கூட இவங்க லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண படம் ஆடுகளம் தான். அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களால ஒர்க் பண்ண முடியல. இப்போ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு, கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. எல்லாம் சாங்ஸும் நல்லாயிருக்கு, பிஜிஎம்மை சொல்லவே தேவையில்ல, தெரிக்க விட்டுருக்காரு. காட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க ப்ரோ. இந்த உழைப்பு தான் இந்த இந்த படத்தோடைய முதல் வெற்றியே. வெற்றிமாறன் சாருடைய உழைப்பு, அந்த லொக்கேஷன், அந்த காட்டில் அந்த ஃபாரஸ்ட்டில் போயிட்டு நைட்டும் பகலும் தங்கி எடுத்திருக்காங்க பார்த்தியா, அந்த உழைப்பு தான் அந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றி. ஃபைட் சீன்லாம் சொல்லவே தேவை, 2-3 ஃபைட் சீன் இருக்குது. அந்த ஃபைட் சீனே நேஷனல் அவார்டில் ஆஸ்கர் அவார்டே கிடைக்கும்ன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா படம் அந்தளவுக்கு ரொம்ப பண்ணியிருக்காரு, பார்த்து பார்த்து ஒவ்வொரு சீனும் பண்ணியிருக்காரு வெற்றிமாறன் சார். அவர் ரொம்ப தேங்க்ஸ். ஸ்க்ரீன் பிளே சினிமாட்டோகிராஃபி சொல்லவே தேவையில்ல. வேல்ராஜ் சார் விஐபி படத்துடைய டைரக்டர், அவர்
அவருடைய ஒர்க்கும் கரெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வாங்கும் ஜி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப உழைப்பு தான் அது, இந்த படத்துடைய உழைப்பு எல்லாருடைய உழைப்பு தான் அது. நீங்கள் சாதாரணமான உழைப்பு கிடையாது, வெயிலில் போய் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அது ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தா தான் தெரியும். நம்ம சினிமான்றது பார்த்துட்டு போயிட்டோம், ஆனால் வந்து அவங்களுடைய உழைப்பு எனக்கு இதில் உண்மையாக தெரிஞ்சுது. இந்த படத்தை நல்லாயிருக்கு. ஆக்டிங் தானே படமே வேற லெவலாக மிரட்டி விட்டார். நான் ஆக்டிங்லாம் தான் பார்க்க, ஐயோ புள்ளரிக்குதுண்ணே அப்படியே. அதெல்லாம் மேலே இருக்குண்ணா, மேலே ஏகுதுண்ணா, வேற லெவலாக எடுத்து வச்சிருக்காங்கண்ணா படத்தை. மூணு படமும் இட்டு நாலாவது படமும் வேற லெவல்ண்ணா, கண்டிப்பாக வரணும்ண்ணா, கன்ஃபார்ம்ண்ணா. ஜீவினா ஆடுகளமே பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி இருக்கும் அந்த வேற லெவலு. சீன் நடிச்சிருந்தாரு இன்டர்வெல்ல, ஆக்டிங்லாம் வேற லெவல்ண்ணா, செம்மையாண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, சீரியஸாக வேற லெவல் ஆக்டிங்னா இதுதான் ஆக்டிங்கு. ஆல்ரெடி போன வருஷம் வடசென்னைக்கே எல்லா அவார்ட்ஸ் எடுத்து வச்சிட்டாங்க பார்த்தீங்களா, ரிங் டோனே தனுஷ் வந்து. ஆல்ரெடி போன வருஷம் வடசென்னைக்கே எல்லா அவார்டும் எடுத்து வச்சிட்டாங்க. இந்த வருஷமும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அவன் நடக்கும்போது எடுத்து கொடுத்துடலாம். ஆ, கருணாஸ் பையன் அவர் தான்ண்ணா தனுஷ்க்கு அடுத்து மெயின் ரோலு, படம் ஃபுல்லாக வருவார். டிஜே வந்து கொஞ்ச நேரம் தான் வருவார், ஆனால் அவர்னால தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. ஜிண்ணா அது அந்த ஃபைட் சீனில் அந்த பிஜிஎம்லாம் வரும்போது அப்படியே உங்களால் சீட்லேயே உட்கார முடியாது, எந்திரிச்சிருவீங்க அந்த அளவுக்கு இருக்கு. பயங்கரம் ஜிவி இஸ் பேக். ஆமாம், 8 இயர்ஸ்ண்ணா. ஆ, அது ஜி பிரகாஷ் வந்தாலும் சுசேந்தா ஆடுகளம் அந்த ஒரு பாட்டு அதெல்லாம் ஒரே மாதிரி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு.